ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்னைக்கு ஒரு கூட்டு ரெசிபி பார்க்க போகிறோம், புடலங்காய் கூட்டு. ரொம்ப ஈஸியாக குக்கரில் பண்ணுற இந்த கூட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டுக்கு பைத்தம்பருப்பை ஊற விட்டுடலாம். 1/4 கப் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறட்டும், அந்த டைமில் நம்ம கூட்டுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய். உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊடணுன்னே இப்போ நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டுட்டு இப்போ இந்த கடுகை நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரியிற நேரத்தில் பருப்பும் நல்லா பொன்னிறமாக மாறியிருக்கும். இப்போ நல்லா தாராள பெருங்காயம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளிப்பு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு பெரிய பொடலங்கால குடல் எடுத்துட்டு கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறின பைத்தம்பருப்பு, 1/4 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட்டு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரோட ஓசை அடங்கினோடனே திறந்தீங்கன்னா பருப்பும் நல்லா வெந்திருக்கும், பொடலங்காவும் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதில் கூட்டுக்கு தேவையான உப்பு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இங்கே யூஎஸில் கிடைக்கிற பொடலங்காய் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சாலும் மசியாமல் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பொடலங்காய் நிமிஷமாக வேகிற வெரைட்டியாக இருந்ததுன்னா குக்கரில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டு பண்ணிக்கோங்க. பைத்தம்பருப்பு போட்டிருக்கோங்கிறதுக்காக கூட்டு கெட்டியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை தொட்டுக்கிறதா இருந்ததுன்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான டேஸ்டியான பொடலங்காய் கூட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த பொடலங்காய் கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.